ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சூடாமணி. இது உங்கள் எஸ்எம் ஸ்ட்ரீட் கேமிங் வழங்கும் பப்ஜி ரூம் மேட்ச். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் கைஸ், எல்லோரும் கமான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஹேக்கர்னு தெரிஞ்சிச்சுன்னா நாளைக்கு யூடியூப் சேனலில் கமெண்ட்ரியில் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், யார் யார் கையில் செத்தீங்கன்னு. அப்போ தெரிஞ்சிடும். நாங்கள் பார்க்குற வரையிலையும் அவங்க ஹேக்கிங்லாம் பண்ணாத மாதிரி தான் இருக்குது. ஒரு ஆள் உங்களுக்கு அப்படியும் ஐ திங்க் 20 நிமிஷம் டீம் யார் 2 நிமிஷம் இவங்க தான்டா. ஆமாம், டீம் 11 பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ தான் 2-3 மேட்ச் விளையாடுறாங்க. மேபி அவங்க மேலே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. டெவில் மட்டும் பரவாயில்ல, அவர் ஆல்ரெடி ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த லவ்லி அருண், எம்ஆர் கனி, இவங்க தான் கொஞ்சம் இப்போ தான் இந்த சீசன் தான் ஓப்பனே பண்ணியிருக்காங்க. பார்ப்போம். இன்றைக்கி அவங்களுடைய ப்ளே வந்து ஹேக்கர் மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நாளையிலேருந்து வேண்டாம் ப்ரோ, ஹேக்கர்லாம் வராது. ஒருவேளை உங்களுக்கு ஹேக்கர்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அவங்க விக்னேஷ் யமன், இவர் வந்து சோலோவாக இருக்கார். கமான் கைஸ், ஹேக்கிங் ஹேக் பண்ணி தான் உங்களை அடித்தாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து நாங்கள் டெய்லியும் வீடியோ அப்லோட் பண்ணுறோம், வந்து அங்கே வீடியோ பார்த்துட்டு இந்த இடத்துல எங்களை ஹேக் பண்ணி அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணி விடுங்க. நாளையிலேருந்து அவங்களுக்கு டீம் உள்ளே, அதாவது கிக் அவுட் பண்ணிடலாம். அவங்களுக்கு விளையாடவே தேவையில்ல அவங்க ரூம் மேட்ச்சில். ஓகேவா? நீ உங்கள் இது ஓப்பன் கமெண்ட் தான், நீங்கள் வந்து எதுவும் இப்போ தப்பெல்லாம் நினச்சி போகிறதில்ல. வந்து இவங்க ஹேக் பண்ணி தான் எங்களை அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபேவர் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேமுக்குள்ளே போகலாம். எந்த மார்வல் லோக்கி ஹாட்டி லூக்கி ஹாட்டி என்ன நம்ம பசங்க வேற லெவலில் யோசிக்கிறாங்க. ஹாட்டி பேபி கேர்ள் லவ் ஸ்டார் சேது, ட்ரோஜன் ஸ்குவாட் வந்து நேற்று வந்து லீவ் எடுத்துகிட்டு இன்னைக்கு வந்துட்டாங்க. சந்தோஷ் மாஸ், சந்தமோடு எப்படி சொல்லலாம், சந்தமோடு டீம் அப்படி சொல்லக்கூடாது, கொஞ்சம் கெத்தாக சொல்லணும். அவங்க அவங்க பேரை சொன்னாலே சும்மா அலறணும் அப்படியே. நல்லா பக்கம் எல்லோரும் ஆக்ஸ்குவாட் வந்திருக்காங்க. உங்களோட கேம் பிளே வந்து தினமும் நாளுக்கு நாள் பயங்கரமாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா முதல் நாள் வந்து எக்ஸ்ட்ரீம்னு ஸ்குவாடு சிக்கன் அடித்தாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் டீம் சிக்கன் அடித்தாங்க. எல்லாரும் ஒரு டை ஆயிடுச்சுன்னா அதுக்கு வந்து யார் மோஸ்ட் ஸ்கில் அந்த டீம் மெம்பர்ஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த டீம் தான். இல்லை ஒருவேளை நீங்கள் ரெண்டு டை ஆயிடுச்சு எங்களுக்கு எங்களுக்கு கொடுக்குங்களா, நீங்கள் ரெண்டு டீமுமே கொடுக்கணும் அப்படிலாம் இல்லை, ஒருத்தருக்கு தான் கொடுப்போம். இல்லடா, இதை பற்றி நானே சொல்லலாம்னு நினச்சி ஏன்டா அது உள்ளே சொதப்புறேன். சரி ஓகேங்க. வீக் ஃபுல்லாக வந்து எல்லா நாட்களும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் சிக்கன் அடிச்சிட்டாங்க வேறு வேறு அப்படின்னா அந்த வீக் வந்து டைலே முடியுது. நெக்ஸ்ட் வீக் வந்து பார்ப்போம் யார் அதிகமாக சிக்கன் அடிக்கிறாங்க. இல்லை அவங்களோட லிஸ்ட்டை நம்ம கணக்கில் எடுத்துக்கோம், இல்லை மந்த்லி அப்படி பார்ப்போம். ஒரு 2 வீக் ஒரு முறை அந்த மாதிரி பார்க்கலாம். அப்புறம் வந்து மோஸ்ட் கில்க்குன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். மோஸ்ட் கில்க் அப்படின்னும் போது வந்து ஒவ்வொருத்தராக நான் வந்து கணக்கெடுத்து வச்சு ரொம்ப ரிஸ்க். அது வந்து எப்படின்னா ஒரு சில பேர் வந்து நோட் பண்ணாமல் விட்டுட்டேன்னா ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும். ஸோ அது வேண்டாம். சிக்கன் டின்னர் அடித்தாங்கன்னா மோஸ்ட்டாக அந்த வீக்கில் அதிகமாக சிக்கன் டின்னர் அடித்தாங்கன்னா மேபி அவங்களுக்கு ஏதாச்சும் ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். ஸ்டால் பேரில் பார்த்தீங்கன்னா டீம் 10 டீம் 24 அங்கே தான் இருக்காங்க. ஸ்டால் பேர் லியோன் பிரதீப், டீம் 10 பார்த்தீங்கன்னா பாஸ்கரன், லாக்கம் என்ன பேருனே தெரியாது, எம்ஐஏ இல்லை எம்என் தான் இருக்கு, லாக்கம்என் LAXMN அப்படி சொல்ல வேண்டியதுதான். லியோன் பிரதீப், லியோன் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லியோன் பிரதீப் பார்த்தீங்கன்னா வேறு ஸ்குவாட் வேறு ஸ்குவாடில் விளையாடுறாரு. மேபி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா LAX அவர் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டாரு, அவங்க மூணு பேரையும் பார்த்துட்டாரு. கன் இல்லை போல இருக்கு, அவர் தேடி போய் கான் இல்லை
ஐயோ, கன் இல்லாதனால அவரை போய் ஷார்ட் கன்லேயே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அவங்க அப்படியே பேக் அடிச்சு போறாங்க. ஃபயர் பண்றாரு, ஃபயர் பண்றாரு. ஓ, அடி வாங்கி ஓடிட்டு இருக்காங்க. ஸ்டால் பேர்ல கன்னே இல்லை. பிஸ்டல், பிஸ்டல் இல்ல இல்ல, யூசி. ஓ, ஸ்குவாடியே முடிச்சிட்டாங்க. வேற லெவலில் பண்ணுறாங்க இவங்க. சூப்பர், நல்லா விளையாடுறாங்க. கமெண்ட்ரி சொதப்புதுராடி, கான்சன்ட்ரேஷனே வரல. விஐபி ஸ்குவாடை பார்ப்போம். ஓ, ஃப்ளார்லாம் அடிக்கிறாங்க ப்ரோ. யார் வர்சஸ் விஐபி, யார் ஜெயிப்பாங்க தெரிஞ்சிடும் இன்னும் கொஞ்ச நேரத்தில். ஜாஜபோல் சிட்டி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா காட் ஓபி, கார்லோ ராஜ், யமன், டிடி யமன் இவங்களாம் இருக்காங்க. யமா, சாரி, என்ன பேர் அது? எம்மா எம்மம்மா அந்த மாதிரி பாட்டானான்னு தெரில. யமா மாட்டினா எம்மா தான். பாண்டா பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணியிருக்காரு. அவங்க வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஹோல்ட் பண்ணியிருக்காரு. ஸ்ப்ரே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா அக்ஷய், அக்ஷய் தான் ஸ்ப்ரே பண்ணார்னு நினைக்கிறேன். ஜெரால்டும் ஸ்ப்ரே பண்ணுறாரு. ஜெரால்டு M762 சப்ரஸர் போட்டுருக்கான். பாண்டா பார்த்தீங்கன்னா யூனஸை வந்து நாக் அவுட் பண்ணியிருக்காரு. இப்போ விஐபி விஜய், விஜய் வந்து அவன் டீம்மேட்டை காப்பாற்ற வர என்னன்னு தெரியல. ஸ்மோக் வால் போட போகிறாருன்னு நினைக்கிறேன். விஐபி விஜயை பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்னு. அவர் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காரு. இப்போதைக்கு நம்ம மூவ் பண்ணால் கண்டிப்பாக அடி விழுன்னு அவருக்கும் தெரியுது. அங்கேருந்து விஜி பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கவர் பண்ணி உள்ள வேற சூழ்லேருந்து கிரானைட் அடிக்கிறாரு. பாண்டா பார்த்தீங்கன்னா யூசிலே வெளுத்து கட்டுறாரு. ஒருத்தர் போயிட்டு ஹீல் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். யூனஸை காப்பாற்றிட்டாங்க. ஓ, ஓப்பன்லேயே வந்து அடி வாங்குறாரு நம்ம விஜி. பாண்டா மறுபடியும் நாக் அவுட் வச்சுருக்காரு. பதிலடி கொடுக்குறாங்க. விஜய காப்பாத்துறாரு நம்ம விஜய். விஜயே விஜய காப்பாத்துறாரு. என்னையா இது, எல்லாருமே வந்து விஐபின்னு ஸ்டார்ட் பண்ணி விஒய் இங்க பாரு. விஐபி விஜய், விஜி விஜய், விஜய் 28. ஓ, யுனஸ், யுனஸ் கொஞ்சம் அந்த ஒய்ய விஆ மாத்திட்டா வி ஆயிடும் பொழுது சூப்பர் ஊனஸ் ஆயிடும் அது. ஓகே, இவங்க வந்து இவங்க நேம் வந்து செம்ம ஆர்டராக பயங்கரமாக இருக்குது. இவங்க ட்ரோஜனும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்களோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஜெரால்டு பார்த்தீங்கன்னா நீ சுத்து போடுறா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டா அங்கேருந்து கவர் கொடுக்குறாரு. இங்கே ஜெரால்டு வந்து சுத்து போடுறாரு, சுத்து போடலான்னு ட்ரை பண்ணுறாரு. ஏன் இவர் நின்றுட்டாரு தெரில. ரொசாக்கில் பார்ப்போம் நம்ம. ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பிரியா, ரூபி இவங்களாம் இருக்காங்க. பிரியா, ரூபி, கீர்த்து இவங்க ஸ்கூலை வந்து தஞ்சம் அடைஞ்சிட்ருக்காங்க ஸ்கூலை. பக்கத்துலேயே டார்க் சோல், எவ்வளோ நேரம்னு தெரில. இவன் வந்து இப்போ தான் வந்து முக்கியமான காலை பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னான். அவங்க டீமில் வந்து இன்னும் ரெண்டு பிளேயர்ஸ் எவ்வளோ நேரம் எங்கன்னா பாத்ரூமில் முக்கிக்கிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரில. ஸ்பீடி ஸ்ரீ, டார்க் சோல், ஷோகாலி, ஐ திங்க் டான் விக்கி தான் வரலன்னு நினைக்கிறேன். அந்த பிளாக் மாம்பாவை அடித்து சாகடிக்கணும் அதை. ஸ்லீப்பி ஸ்குவாட், ஸ்லீப்பி ஸ்டார்க், ஸ்லீப்பி ஸ்னார்க், யுவனஸ் ஜீவனஸ் பார்த்தீங்கன்னா அக்ஷயா, அக்ஷய் நாக் அவுட்டில் இருக்கார். ஜெரால்டு பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கான். கிளாயேஜ் ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டு இருக்கான். ரிவ்யூ பண்ணிட்டாங்க, பாண்டா ரிவ்யூ பண்ணிட்டாங்க. கிளாயேஜ் விஐபி விஜி ஏறிட்டார். பாண்டா பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணிட்டு அடுத்த செகண்ட் கிளம்பிட்டார். அக்ஷன் ஹீல் பண்ணிட்டாரு. அடி வாங்குறாரு, அடி வாங்கிட்டாரு விஐபி.
ஓ தப்பு பண்ணிட்டாங்க தப்பு பண்ணிட்டாங்க ட்ரோ தனித்தனியாக போய் தப்பு பண்ணிட்டாங்க. தனித்தனியாக போய் மூணு பேர் இருக்கிறதுனால தனித்தனியாக போய் தப்பு பண்ணிட்டாங்க. நமக்குலாம் ஏஜே பார்ப்போம். க்ளா நாகு இட் மேன். க்ளா நாகு பயங்கரமாக அடி வாங்கியிருக்காரு. வேற எங்க ஃபைட்டு, வேற எங்கேயும் ஏடபிள்யூஎம்லாம் அடித்தேன். ஹீல் பண்ணி க்ளா ஏஜே அடிச்சு விட்டாங்க. க்ளா ஹேக்கர் என்ன பண்ணுறாரு பார்ப்போம். அடி வாங்கிட்டான் க்ளா ஜீரோ. இவன் மட்டும் தான் இருக்கான். இவனை பற்றி தெரியும் கண்டிப்பாக, வந்து இவனுக்குள்ளே ஒரு குவார்டினேஷனே இருக்காது எனக்கு தெரியும் கண்டிப்பாக. இவன் தனியாக ரஷ் பண்ணுவான், இவன் சோலோவாக ஆட வேண்டியவன். ஏன் வந்து ஸ்குவாட் கூட ஆடுறான்னு எனக்கு தெரியல சத்தியமாக. இப்போ இவன் சோலோவாக போயிட்டு அப்படியே ஸ்குவாட் அடிப்பானா? அந்த 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 மைண்ட் செட்டு மட்டும் வரக்கூடாது ப்ரோ யாருக்கும். எப்போவுமே வந்து ஸ்குவாட் கூட விளையாடணும் அப்படின்ற மைண்ட் செட்டு வச்சா மட்டும்தான் இந்த இடத்துல வந்து உங்களால் வந்து சிக்கன் நின்று அடிக்க முடியும். இவனை மாதிரி சோலோவாக ஆடணும்னு நினச்சா கண்டிப்பாக வந்து விலையாகாது. இது ஒரு நல்ல உதாரணம். பாண்டா விஐபி விஜயை நாக் அவுட் பண்ணியிருக்காரு. இவங்க டியோவாக இருந்தாலையும் டஃப் பயங்கரமாக கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். விஐபி ஸ்குவாடு நாலு பேர் இருக்காங்க. நேற்று பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஸ்குவாடு மூணு பேர் இருந்தாங்க, ஆனால் விஐபி ஸ்குவாடில் நாலு பேர் இருந்தாலையும் ஸ்குவாட் ஹவுஸ்லேயே வந்து சொருவி அடித்து கொளுத்திட்டாங்க அங்கேயே அவங்கள. அவங்களுக்கு அங்கேயே சமாதி கட்டினாங்க. அந்த மாதிரி இன்றைக்கும் நாலு பேர் இருக்காங்க, ஆனால் இவங்க டீமில் ரெண்டு பேர் இருக்காங்க. வெரி டேஞ்சரஸ் பிளேயர்ஸ் இவங்க. இவங்கக்கிட்ட கொஞ்சம் உஷாராக இருக்கணும் நம்ம அப்படின்றதே அவங்க யோசிக்கிறாங்களா இல்லையான்னு பார்ப்போம். ஃப்ளார் வேறு ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. யமன் யமன் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவங்க பயங்கரமாக ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவுட் ஆஃப் ஜோனில் இருக்காங்க. கார் 98 யுவனஸ் பார்த்தீங்கன்னா பாண்டாவை நாக் அவுட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. நாக் அவுட் பண்ணிட்டாரு. ஏறிடுவாங்க, ஏறாங்க ஏறாங்க கண்டிப்பாக. இந்த டைமில் ஜெரால்டு வரல அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்குவாட் முடிஞ்சிடும். கண்டிப்பாக இந்த டைமில் ஹீல் பண்ண வேண்டியிருக்கு. விஜி விஜி ஏறிட்டாரு. 1 HP இருந்தாலையும் அவங்க டீம் முடிச்சிட்டாங்க. என்னையா ஸ்ப்ரே பண்ணுற? ஐயோ முடிச்சிட்டாங்க, ஜெரால்டையும் முடிச்சிட்டாங்க. நீங்களும் டீம் கோஆர்டினேஷன் சரியில்லை. வெல் பிளேஸ் ஆன் சூப்பர் ப்ரோ. விஐபி பார்த்தீங்கன்னா கார் ஃபைட்டு, கார் ஃபைட்டு டீம் ஒன்றுக்கும், டீம் ஒன்றுக்கும் அருண் ஓபி அவங்களுக்கும் செம ஹிட்டு. அருண் ஓபி செம அடி வாங்கினது பார்த்தீங்கன்னா அருண் ஓபி. இந்த டீம்லேயும் ஒரு பாண்டா இருக்காங்க, கார்லோ ராஜ் ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அடிக்கிறது யாருன்னு கில்லர் டெவில் அவங்களாம் முடிச்சிட்டாங்க. காட் ஓபி இவங்கெல்லாம் சேர்ந்து முடிச்சிட்டாங்க. அடிச்சது யாருன்னு பார்த்தா கார்லோ ராஜ் ரெண்டு கில்லு பண்ணியிருக்காரு. குட் கேம், சூப்பர் ஜிஜி கைஸ். அடி வாங்கினது யாரு பார்த்தா? பக்கத்துல பக்கத்துலேயே நம்ம கிங் மேக்கர் இவங்கெல்லாம் இருக்காங்க. மேபி இவங்கள பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பாக செம்ம அடி வாங்குவாங்க. இவங்க டியோவாக இருக்காங்க, இவங்க ஸ்குவாடாக இருக்காங்க. வந்துட்டாங்க வந்துட்டாங்க வந்துட்டாங்க. இவங்க காரில் வராங்க. வந்துட்டாங்க. காட் ஓபி ஸ்ப்ரே, கார் ஸ்ப்ரே இல்லை. ராகுல் ஸ்ப்ரே பண்ணுறாரு காட் ஓபிக்கு. எக்ஸ்போர்ட் அடிக்கிறாரு. கார்லோ ராஜ் இவங்க ரெண்டு பேர் எல்லாரும் ஒவ்வொரு மரத்தை கவர் எடுத்திருக்காங்க. மேபி காட் ஓபியும் ஸ்ப்ரே பண்ணுறாரு. ஒரு ஒரு புல்லட் கூட விழல, ஃபுல் ஹெல்த்தில் இருக்கு எல்லாருக்குமே. அவங்களும் அவங்க சைட்லேருந்து அவங்களும் ஸ்ப்ரே பண்ணுறாங்க. பட் அவங்க இவங்களுக்கும் ஃபுல் ஹெல்த் இருக்குது. யார் யார் ஸ்ப்ரே பண்ணுறது யாரும் மேலே விழல. பட்டு வெறித்தனமான ஸ்ப்ரேவாக இருக்குது. யார் ஒன்றா இப்போ நாக் அவுட் விழலாம். அந்த டீம்லேருந்து நான் ஸ்மோக் போட்டு ஏறலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதுதான் அதுதான் அதைத்தான் பண்ணுறாங்க கண்டிப்பாக. விஐபி வந்து ஜோன்லேயே நாக் அவுட் ஆகிறாங்க. சீக்கிரம் ஹீல் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க ப்ரோ. கார் கூட இல்லை போல் இருக்குது. ரெண்டு பேர் நாக் அவுட்டு, யுவனஸ் மட்டும்தான் இருக்கார். ஹீல் பண்ண டைமில் கண்டிப்பாக இவங்க ஜோன்லேயே செத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எம்என்ஸ் கூட பார்ப்போம். என்ன தான் நம்ம ஒரு நல்ல ப்ரோ பிளேயராக இருந்தாலையும் நம்ம வந்து ஜோனை கான்சன்ட்ரேட் பண்ணி விளாட்ணும் ப்ரோ. ஓ வேறு எம்என் காட்டிட்டேன் நான்.
இங்கே ஒரு நாக் அவுட் ஆனது கார்ல ஒரு ராஜ். எம்மா அப்படின்றவர் வந்து ஜோன்லேயே செத்துட்டாரு. கார்லோ ராஜ் நாக் அவுட்ல இருக்காரு. இந்த டைம்ல வந்து ஏடபிள்யூ வச்சுட்டு இருக்காரு. முடிச்சிட்டாங்க, கார்லோ ராஜை முடிச்சிட்டாங்க. கிங் மேக்கர், நீங்கள் மேக் பண்ணுறீங்க கிங், பயங்கரமாக விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. ஏடபிள்யூ வச்சு வித்த காட்டுறீங்க. காட் ஓபி சோலோவா என்ன பண்ணுறாருன்றது பார்ப்போம். முடிச்சிட்டாங்க. முடிச்சது யாருன்னு பார்த்தா யமன் சக்தி. யமன் சக்தி, வெல் பிளே, வெல் பிளே காய்ஸ். விஐபி யுனஸ் எனக்கு ஒரு சில விஷயம்லாம் கேக்குது. இவங்க பேசுறாங்களா இல்ல வேற யாரா பேசுறாங்களா எனக்கு தெரியல. யாரு பாருங்க, ரூபி ஸ்குவாட். ரூபி ஸ்குவாட் பாத்தீங்கன்னா 15 கூட ரஷ் பண்றாங்க. ஸ்லீப்பி ஸ்லீப்பி ஆக்ஸ் ஜாக நாக் அவுட் வெச்சிருக்காரு. ஸ்லீப்பி ஸ்குவாடும் ஒரு பக்கம் அடிச்சிட்டு இருக்காங்க. அங்கே வாரியர் டார்க், வாரியர் காட் அவங்களுக்கும் ஃபைட்டு. அவங்க எங்கே டார்க் நாக் அவுட் வச்சுட்டாங்க. டீம் 19 வர்சஸ் டீம் 20. தினேஷ் வாரியர் காட் R20HEM வாரியர் IGL. இவர் எப்பவுமே டெய்லி சோலோ வந்துக்கிட்டு இருந்தார். இன்றைக்கி அவர் ஸ்குவாடை கூட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். மேபி மொத்த பேரும் அந்த ஸ்டாக் பின்னாடியே இருக்காங்க. ஒரே கிரானைட்லே காலி பீட்டர் கிரானைட் வேற லெவலில் கனெக்ட் பண்ணாங்க. கிளாஸ் யூஸ் மட்டும்தான் இருக்காரு. வெறித்தனம் ராம்போ காலி. என்னையா நடக்குது, ராம்போவை முடிச்சுட்டாங்க. இப்போ பீட்டரை வேற காப்பாற்றணும், அங்கே கவர் ஃபயர் வேற பண்ணணும். வாரியர் IGL வந்து ஃப்ரண்ட்ல ஏறி வந்துட்டாரு. அவர் இன்னொரு கிரானைட் கனெக்ட் பண்ணானா மேபி இன்னொரு நாக் அவுட் விழுன்னு நினைக்கிறேன். ஸ்லீப்பி ஸ்டார்க் வேற ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்ப்போம், கொஞ்சம் லைட்டாக அவங்கள போய் பார்த்துட்டு வந்துடுவோம். மேபி இங்கே அவங்க முடிச்சிட்டாங்க. ஸ்லீப்பி ஸ்டார்க் முடிச்சிட்டாங்க. நம்ம போயிட்டு அங்கே நடந்துக்கிட்டு இருந்த ஃபைட்டை பார்ப்போம். பாண்டா ஓபி டிபியில் நாக் வச்சுருக்காரு. பாண்டா ஓபி பார்த்தீங்கன்னா டீம் 12 டஃப் கொடுக்குறாங்க. கீர்த்தும் ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே டீம் 15 முடிச்சிட்டாங்க. கிளா டார்க் நாக் அவுட் பண்ணியிருக்காங்க பாருங்க. கிளா டார்க் வாரியர் IGL நாக் அவுட் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் யூஸ் மட்டும்தான் இருக்காரு. யூஸ் மட்டும்தான் இருக்காரு. சோலோ சோலோ விசஸ் ஸ்குவாடு நடுவில் போட்டு சுரு. ஓ நோ, சோலோவை ஒரு ஸ்குவாடே வைப் பண்ணிட்டாரு. வெல் பிளே, வெல் பிளே. எமோட்டை போட்டார், அடித்து முடிச்சுட்டு வேற லெவலில் பண்ணுறாரு. என்னையா நடக்குது இங்கே, வெறித்தனம் காட்டுறாரு. அங்கே யமன் லோகேஷ் ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. யமன் ராகுல் அடிச்சிட்டாரு. டீம் 3 இங்கே தான் இருக்காங்க. ரொசாக் வந்துட்டுருக்காங்க அவங்க. கிங் மேக்கர் ஏறுறாரு. ஏறிட்டாரு. கேபி கார்த்தி அருண் ஓபிய, அருண் ஓபி ஒரு நாக்க வச்சிருக்காரு. டீம் 12 வந்து கேபி கார்த்தியை முடிச்சிட்டாங்க. அங்கே கிங் மேக்கர் ஒருத்தர் முடிச்சிட்டாரு பாருங்க. அருண் ஓபி ஷார்ட் ரேஞ்சில் ரெண்டு பேர்கிட்ட ஃபைட் எடுத்து நாக் அவுட் ஆகிட்டாரு. அருண் ஓபி அழுத்தி பிடிக்கிறாங்க. அருண் ஓபி அழுத்தி பிடிக்க ட்ரை பண்ணுறாரு. ரொம்ப நேரமாக என்ன ப்ரோ ஸ்ட்ரே பண்ணுறா, அடிச்சு முடி ப்ரோ. அவருக்கு பதட்டம் அதிகமாகிட்டு இருக்கு. அடிச்சு முடிச்சிட்டாரு. அங்கே டெட்லி டெட்லி ஒரு ஃபைட். அஜி வந்து ஏறிட்டாரு. பார்த்தீங்கன்னா ரெண்டு நாக் அவுட் வச்சுருக்காரு அஜி ஓபி. அவங்க டீமில் மான்ஸ்டர் மட்டும்தான் இருக்காரு. மான்ஸ்டர் அவங்க டீமில். ஓ அடி வாங்குறாரு, அடி வாங்குறாரு ப்ரோ. எவ்வளோ நேரம் ப்ரோ ஸ்டெப் அடி. ஓ நாலா பக்கம் அடிச்சுக்கிட்டே இருங்க. முடிச்சிட்டாங்க. இவங்க டிவோ வந்தாலே செம்மையாக அடி அடித்து முடிச்சிட்டாங்க. நீங்கள் சூப்பர் பாருங்க கிங் மேக்கர். ஓ எங்க கிங் மேக்கர் அவங்க ஸ்பாட் முடிச்சுட்டு இருக்காங்க. கிளாச்சஸ் டான்ஸ் அண்ட் எடுத்து வச்சிருக்கீங்களா? ஓ நோ, இங்கே ஒரு ஸ்குவாடு. அங்கே போயிட்டு பார்த்துட்டு வரதுக்குள்ளேயே நம்ம யமன் ஸ்குவாடு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாடே முடிச்சிடுச்சு. இவங்களோட வெறித்தனமான பிளே பயங்கரமாகிக்கிட்டு இருக்கு. பயங்கரமாக இருக்குது.
அதை முடிக்க காரணமாக இருந்த கிங் மேக்கர் வெல் பிளே. அப்படின்னு சொல்ல முடியாது, யமன் ராகுல் தான் இந்த டீமுக்கு லீடர், ஸோ அவனுக்கு தான் இந்த பெருமை போய் சேரணும்னு நினைக்கிறேன் நான். சூப்பரியா இந்த டீம் வெறித்தனம் காட்டுறாங்க. இன்றைக்கி நீங்கள் சிக்கன் டினர் அடிக்கணும்னு உங்களுக்கு வாழ்த்துக்கள். கமான் பிரான்ஸ், யமன் ராகுல் ஸ்லீப் என்ன பண்ணுறாங்க பாருங்க. சந்தமேட்டின் சாதனையாளன் யமன் ராகுல், வாழ்க வளர்க அழிச்சு நொறுக்குக. நீங்கள் இப்படி பேசிட்ட எங்கே போகுது. யமன் ராகுல் வாழ்க, அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. டார்க் சோலை பார்க்குறோம், டார்க் சோல் ஸ்பீடு ஸ்ரீ ஷோகாலி. உங்களுடைய திறமையை இன்னைக்கு காட்டுங்கடா ஸ்பீடு ஸ்ரீய. க்ளோஸ் அப்பில் பார்ப்போம். யூசியை வச்சுக்கிட்டு குத்தங்கால் போட்டு உக்காந்துட்டுருக்காரு. ஷோகாலி நல்ல பேரியா ஷோகாலி. அந்த பாட்டில் இருந்து ஆட்டையை போட்டு வச்சுட்டுருக்கிறான் திருட்டு பையன். ஹிட்மேன் எத்தனை பேருக்கு ஹிட்டு கொடுப்பாருன்னு தெரில, வெறும் ஹிட்டு கொடுத்துட்டு கில்லு வாங்க போகிறான்னு தெரில, அதனால தான் ஹிட்மேனு பேர் வச்சுருக்காரு. ஹிட்டு கொடுப்பதில் இவர் வந்து கிங்காக கூட இருக்கலாம், ஒரு கில்லு கூட பண்ண மாட்டார், மொத்தமாக ஹிட்டு தான் நடக்கும் அவருக்கு. கிளாஸ் யூஸ் கிட்ட வந்துட்டாங்க, சோலோவாக இருக்கிற கிளாஸ் யூஸை முடிக்கலாடு வந்துட்டாங்க. கிளாஸ் யூஸ் ரெண்டு பக்கம் சேர்ந்து அடிச்சு நொறுக்கிட்டாங்க. ஹிட்மேன் ஹிட்டு கொடுத்து அடிச்சிட்டாரு. கிளா நாக்கு நாக் அவுட்ல இருக்கிறான், உன்னை ரிவ்யூ பண்ண முடியாது, லீவ் அடிச்சுட்டு தான் லீவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்லை ரிவ்யூ பண்ணுறான் நல்ல பையன். இவர் ஜான் விக் மாதிரி ஹிட்மேன் விக், இவர் ஹிட்மேன் விக். இங்கே இருக்கு, இங்கேருந்து பார்த்தா கண்டிப்பாக அங்கே ஃபைட் எடுத்த சவுண்ட் இவங்களுக்கு கேட்டிருக்கோம். ஸ்லீப்பி ஸ்குவாட் பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், அங்கே தான் மிக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓ ஏடபிள்யூஎம் விசஸ் 4X ஸ்னைப்பர் யுவனஸ் பார்த்தீங்கன்னா சோலோவாக சுற்றிக்கிட்டு இருக்காரு, ஸ்லீப்பி ஸ்குவாட் கிட்ட தான் வராரு. இவங்க காரியை கொளுத்துவாங்களா இல்லை என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இல்லை அப்படியே போயிட்டாரு. நம்ம இவங்க கிட்ட கார் இல்லை, ஸோ சேட். கார் இல்லாமலே சாக போறாங்கன்னு நினைக்கிறேன். சூன்லேயே தன்னுடைய உயிரை வந்து விடுவாங்களா இல்லை உள்ள வருவாங்களா. கம்ப கொஞ்ச நேரத்தில் தெரியும் ஆஃப்டர் த பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு உங்க டிஆர்பி ஏற்றி நீங்களே ஏற்றிங்க. இன்னைக்கு வெறித்தனம் ராம்போ வெளுத்து கட்டிட்டீங்களே ராம்போ. யமன் யோகேஷ் பார்த்தீங்கன்னா ஸ்பீடி ஸ்ரீயை பார்த்துட்டு இருக்கிறாங்க. யமன் ஸ்குவாட் வந்து எத்தனை ஸ்குவாடுக்கு யமனாக இருப்பாங்க அப்படின்றத இன்றைக்கும் பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம், அவங்களுடைய கேம் பிளே நல்லா தான் இருக்குது. ஆனால் லாஸ்ட் மினிட்ஸில் வந்து என்ன தான் திறமையான பிளேயராக இருந்தாலும் லாஸ்ட் வரைக்கும் வந்து சிக்கன் டின்னர் அடிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் எல்லாருமே இருக்காங்க. ஸோ லாஸ்ட் வரைக்கும் வர்றாங்க, எல்லோரும் வந்துக்கிட்டு இருக்காங்க, ஜோன் வந்துகிட்டு இருக்காங்க. டீம் 21 பார்த்தீங்கன்னா ஜோன்லேயே அடி வாங்கிட்டு ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன மாரத்தான் ஓட்ட மாதிரி ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் மேபி ஸ்போர்ட்ஸில் கிங்காக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். இவங்க ஓடியே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஹிட்மேன் பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட டீம் 8 வந்துட்டாங்க. பின்னாடி யுவனஸும் வந்துட்டாரு, ஓ சோலோ வந்துட்டாரு. அவரை ஸ்ப்ரே பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம ஹிட்மேன் விக், ஜான் விக், ஹிட்மேன் விக் அந்த மாதிரி விக்குன்னு நினைக்கிறேன். இல்லை விக்கில் வருதான்னு தெரியல அவருக்கு. இல்லை இல்லை இவர் ஜான் விக் போல இல்லை இல்லை ஆலையே கிடையாது. இந்த பார்த்தாங்கன்னாவே காயின் கொடுப்பாங்க, கோல்டு காயின். இவர் இவரை பார்த்தாவே பைத்தியம் ஆகிடுவாங்க. பைத்த அப்படின்ற மாதிரி பைத்தியம் ஆகிடுவாங்க இவரை பார்த்தாவே. பார்வையாலே பைத்தியமாகற ஹிட்மேன். இவருக்கு சப்போர்ட் பண்றது கிளா நாகு, ஜூஸை முடிச்ச நாகு. ஜூஸ் கிட்ட அடி வாங்கி மிதி வாங்கி தன்னோட உயிரை கொடுத்து நம்ம தன்னோட டீமிட்ட காப்பாத்திருக்காங்க. டீம் 22 பக்கத்துல வந்துட்டாங்க. ஷோகாலி நல்ல பேரியா. அஜி ஓபியும் டியோ வந்துட்டாங்க, கிளாஸ் ஸ்குவாட்கிட்ட வந்துட்டாங்க. கிளா நாகு இல்லை இவர், வெறும் நாகு ஆயிட்டுக்கிறாரு. ஹிட்மேன் வைக்கிறாங்க, தலைமையில வைக்க போறாங்க. அடி இப்போ அஜி ஓபி வந்து ஏடபிள்யூஎம்ல வைக்குவாருன்னு நினைக்கிறேன். அடி கண்டிப்பா பார்த்துட்டாங்க. அடி மண்டு. ஓ நோ ஸ்னைப்பிங் வேற லெவல்ல, நல்லாவே இல்லை.
ஓ ஓ இப்போ தான் ப்ரோ கரெக்டான ஸ்னைப். போன டைமே மிஸ் ஆகிட்டான், இந்த டைம் வாங்கிட்டான் அடி. நாகு நாகு பார்த்தீங்கன்னா லவ்லி, அவர் பார்த்தீங்கன்னா யுவனஸை முடிச்சுட்டு இருக்காரு. லவ்லி எங்கே இருக்கீங்க? லவ்லி அருண் யுவனஸை சோலோ வந்ததுனால அவர் முடிச்சுட்டு இருக்காங்க. டீம் லெவன் டெவில். ஆ இவங்கள தான் ப்ரோ நோட் பண்ணோம். ஆக்சுவலாக இவங்க புது பிளேயர்ஸாக இருக்காங்க. ரெண்டு மூணு மேட்ச் தான் விளையாடிருக்காங்க, இந்த சீசன் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க மேபி ஹேக்கராக கூட இருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகத்தின் பேரில் தான் சொல்கிறேன். ஒருவேளை புது பிளேயராகவும் இருக்கலாம். இவங்க சிக்கன் அடித்தாங்கன்னா இவங்களை வந்து இவங்களை பற்றி அனலைஸ் பண்ணி தான் இவங்களுக்கு வந்து அந்த சிக்கன் டின்னரை நாங்கள் கொடுப்போம். யமன் ராகுல் டார்க் சோலர் நாக்கோ பண்ணியிருக்காரு. ஸ்பீடி ஸ்ரீ விசஸ் யமன் எம் டார்க் சோலர் நாக் அவுட் பண்ணியிருக்காங்க. ராகுல் ஏறிட்டாரு. ராகுல் ஒரு நாக் வச்ச உடனே ஏறிட்டாரு உள்ள. ஸ்பீடி ஸ்ரீ ஸ்பீடி ஸ்ரீ நாக் அவுட். ஷோகாலி மட்டும்தான் இருக்கான், கண்டிப்பாக ஷோகாலிக்கும். அடி அடி விழுமா விழாதா தெரிஞ்சிடும். ஷோகாலியும் சேர்த்து முடிச்சிட்டாங்க. நம்ம யமன் ஸ்குவாட் வந்து யமனாக இருந்துட்டாங்க. ஸ்பீடி ஸ்ரீ டார்க் சோல் பக்கத்தில் இருக்காங்க. ஸ்லீபி ஸ்குவாட் எகிரி எகிரி குதிச்சுட்டு வராரு. ஓ இவங்களுடைய சர்வே ஸ்கில்லும் வேறு லெவலில் இருக்குது. இவங்க அப்படியே ஜோன்லே எல்லாரும் காரில் போனீங்கன்னா நாங்கள் ஓடியே வருவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிய ஜோனுக்குள்ளே வந்துட்டாங்க. இங்கே ஹிட்மேன் விக் பக்கத்தில் இருக்காரு. கண்டிப்பாக மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், செம ஃபன்னாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆலில் போடுங்க. அப்போ தான் நாங்கள் எங்களுக்கு தேவை, உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தினமும் தேவை கண்டிப்பாக. ஸ்லீப்பி பார்த்தீங்கன்னா ஓ நோ டீம் லெவனில் அடிச்சிருக்காரு. டீம் லெவனை பார்ப்போம். லவ்லி அருண் டெவியில் காப்பாற்றுவாரா இல்லை விட்டு போவாரா? யாரோ டொக்கு டொக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, யாருன்னு தெரியல. வா ஹிட்மேன் நாக் அவுட். பார்த்தீங்கன்னா நாக் அவுட் வச்சுது ரூபி. நாலா பக்கம் சுத்து போட்டுட்டாங்க, சுத்து போட்டாங்க. கண்டிப்பாக நாகு மட்டும்தான் இருக்காங்க, சமாளிப்பானான்னு தெரில. ரிவ்யூ பண்ண கூட டைம் இல்லாமல் கண்டிப்பாக வரவங்களை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. பக்கத்துலேயே ஏதோ வந்து ஏதோ ஸ்மோக்காக கிரானேட்டானான்னு தெரில, கண்டிப்பாக வந்து விழுந்துருக்கு. உள்ளக்க போய் பார்ப்போம் நம்ம கொஞ்சம் தேர்ட் வியூவில் ஈகிள் வியூவிலேருந்து கொஞ்சம் பார்ப்போம். சூப்பர். இங்கிருந்து தேர்ட் பார்ட்டி பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யமன் ஸ்குவாடு கிங் மேக்கர். சென்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போதைக்கு ஜோனில் பார்த்தீங்கன்னா பாண்டா அருண் ஓபி இவங்க தான் இருக்காங்க. மற்றவங்க எல்லோரும் ஜோனுக்கு வர வேண்டியது. ஸ்லீப்பியும் ஜோனுக்கு வந்துட்டாங்க, அவங்ககிட்ட கார் இருக்குது. சூப்பர், நல்ல ஒரு டேட்டிக்ஸ், நல்ல டேட்டிக்ஸ். கார் எப்போவுமே கூட கடைசி வரைக்கும் வச்சுக்கிது, ஒரு நல்ல நல்ல ஐடியா தான். அங்கே பாண்டா கீர்த்து நாக் அவுட் வச்சுட்டாரு. பாண்டா பார்த்தீங்கன்னா அடித்து அழுத்தி பிடிக்கிறாரு. ரூபி அவங்க டீமையே முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டாங்க இவங்க பார்த்தீங்கன்னா பாண்டா 5 கில்லு பண்ணியிருக்காரு, அருண் ஓபி 3 கில்லு பண்ணியிருக்காரு. பின்னாடியே நம்ம ஸ்லீப்பி ஸ்குவாடும் வந்துடுச்சு. இன்னைக்கு எந்த நடுவில் மாட்டி சக்கையாகுவாங்களா இல்லை? இப்போதைக்கு மூணே மூணு ஸ்குவாட் தான் இருக்குது. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பி யமன் ஜி ஓபி பாண்டா ஓபி ஓபி அப்படின்னு வச்சுக்கோ. ஓபின்னு வேணா பாண்டா, அந்த பாண்டா வேறு இருக்காங்க. சரி ஓகே ஓபி ஸ்குவாட்னே வச்சுக்கோ. இதில் அதிக கில் பண்ணியிருக்கு பாண்டா ஓபி. பாண்டா ஓபி தான் 5 கில் பண்ணியிருக்காரு. மற்றவங்களாம் 2, 3, 1 அப்படி தான் பண்ணியிருக்காங்க. 3 பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, இதுக்கு நடுவில் சென்டரில் மாட்டிக்கிட்டு இருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஜி ஸ்குவாட் தான். கிங் மேக்கர் அங்கேருந்து யமன் ராகுல் எல்லாருமே இப்போதைக்கு சேஃபாக ஜோனில் இருக்காங்க. எல்லாருமே ஒவ்வொரு இடத்த கவரை எடுத்து படுத்துருக்காங்க. மேட்ச் ரொம்ப சீரியஸாக போகுது. லாஸ்ட் மேட்சோட எண்டுக்கு வந்துட்டோம், லாஸ்ட் ஜோனுக்கு வந்துட்டோம். ஜோன் சுருங்கிக்கிட்டே வருது. ஸ்லீப்பி பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பி ஸ்பார்க்
அப்படியே சத்தமே இல்லாமல் ஏறிட்டு வராரு. இந்த பக்கத்து சவுண்டு கேட்டு கண்டிப்பாக இங்கே தான் இருக்காங்க, பக்கத்தில் தான் இருக்காங்க. மேபி ஒரு ஒரு 50 மீட்டரில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 20 to 50 மீட்டரில் இருப்பாங்க. ஸ்லீப்பி ஸ்பார்க் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். கிரானைட் கிரானைட் போட்டுட்டார். ஓ பாருங்க, இது சாதா நேடு இல்லை, பிச் அடிக்கிற நேடு. பிச்சாச்சு பட்டு கனெக்ட் ஆகலை. கிங் மேக்கர் அங்கே வந்து வித்தை காட்டிக்கிட்டு இருந்த ஸ்லீப்பி ஸ்பார்க்கை அடிச்சு விட்டாரு. அடுத்த ஸ்லீப்பி ஸ்டார்க்கும் அடி வாங்குறாரு. ஸ்லீப்பி ஸ்டார்க்கும் அடி வாங்குற மூணு பேர். ஓ கார் எடுத்து ராகுல் கவர் பேக்கப் ஃபயர் வேற லெவலில் இருக்கு. இங்கே தேர்ட் பார்ட்டி பண்ணாத மூணு பேர் நாக் அவுட்ல இருக்காங்க. ரெண்டு பேர் நாக் அவுட்ல இருக்காங்க. காரை வெடிக்க வச்சுட்டாங்க. அடிச்சு அடியில் காரை எரிஞ்சு வெடிச்சிருச்சு. பக்கத்தில் வராங்க இவங்களுக்கு அடி விழுது. அருண் அஜி ஓபி நாக் அவுட்ல இருக்காரு. பாண்டா மட்டும் தான் இருக்காரு. பாண்டா என்ன பண்ண போறாரு? அவரு ஹீல் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் வேற இருக்கு பக்கத்துல. எந்த ஸ்குவாட்? ஸ்லீப்பி ஸ்குவாட வந்து ஹீல் பண்ணிட்டாங்க. நாலு பேரும் ஹீல் பண்ணிட்டாங்க. இப்ப ஏறுறாங்க. ஹீல் பண்ணிட்டோம்டா, இப்ப நாங்க ஏறி அடிக்க போறோம் அப்படின்னு ஏறுறாங்க. ஸ்லீப்பி ஸ்பார்க் அவர் வந்து அவரு அவரும் ஸ்ப்ரே பண்றாரு. யமன் ராகுல ஸ்ப்ரே பண். யமன் யோகேஷ் நாக் அவுட்ல இருக்காரு. யமன் ராகுல் யமன் யோகேஷ் அங்க இன்னொரு ஒரு நாக் அவுட். அஜியை முடிச்சிட்டாங்க. ஸ்டார்க் அஜியை முடிச்சிட்டாரு. ஓ யோகேஷ் காலி. கிரானைட் பார்த்தா பக்கத்துலயே வந்து ராகுல் பக்கத்துலயே விழுந்துச்சு. சூப்பர். அடா பாவி. அங்கேயும் ஒரு நாக் அவுட். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் கிரானைட்டு. இங்கே கிரானைட். ராகுல் காலி. இங்கே இருக்கிறது பாண்டா. கிங் மேக்கர் மட்டும்தான் இருக்காரு. கிங் மேக்கர் முடிச்சு கிங் மேக்கரை முடிச்சுட்டாங்க. ஸ்லீப்பி ஓ நோ. பயங்கரமாக அடி வாங்கினாலையும் டீமை கரெக்டாக சேவ் பண்ணி நாலு பேரும் நின்றுட்டாங்க. பாண்டா ஓபி மட்டும்தான் இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு பார்ப்போம். அவங்க ஜோனுக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க. இந்த இவர் கில்லி ஷூட் போட்டு சப்ரஸர் போட்டு பார்த்துட்டு இருக்காரு. ஸ்லீப்பி ஓ அடி 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 முடி 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 முடிச்சுட்டாங்க. ஸ்லீப்பி ஸ்குவாட் வின் த மேட்ச். வீடியோ புதுசாக யாரா பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பி ஸ்டார்க் தான் வின்னர். வின்னர் சிக்கன் டின்னர் அடிச்சிருக்காங்க. இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் பயங்கரமாக ஆடிக்கிட்டு இருந்தாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்தளவு பயங்கரமாக விளையாடினாங்க. ஹேக்ஸ் டீம் இன்னைக்கு அவ்வளோ ஹேக்ஸ் டீம் வந்து அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் காட்டல. எது ஜெயிச்சு ஹேக்ஸ் டீம் என்னதான் இருந்தாலும் டெய்லியும் அவங்களால வின் பண்ண முடியுமா அப்படின்றது. என்னதான் ப்ரோ பிளேயராக இருந்தாலும் தினமும் சிக்கன் அடிக்க முடியாது அப்படின்றதுக்கு இதுக்கும் இதுவும் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். விஐபி ஸ்குவாடு எப்படி அவங்களோட சர்வே ஸ்கில்லும் ஸ்கில்லும் வேறு லெவலில் இருக்குது. எப்படியாச்சும் டாப் டெனில் வந்துடுறாங்க. அவங்க ஜோன்லேயே அடி வாங்கினாலும் பார்த்தீங்கன்னா 8th பிளேஸ் வந்துட்டு இருக்காங்க. கிளாஸ் யூஸ் அவரும் வந்து சோலோ ஸ்குவாடே அடித்தார். செம்மையாக அடிச்சுட்டு ஒரு எமௌண்ட்டை போட்டு போங்கடா நான் யாருன்னையாச்சும் அடிக்கிறதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா சொன்னார். பார்த்து பட் பார்த்தீங்கன்னா ஹிட் மேனு லைட்டாக இட்டு கொடுத்து அடித்து தூக்கிட்டாரு. ஹிட் மேன் ஓகே ப்ரோ. கண்டிப்பாக வந்து நாளைக்கு இன்னொரு ரூம் மேட்ச்லேருந்து வந்து சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் சூடாமணி. ஓகே பாய், குட் நைட்.